நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஜாய் டு த வேர்ல்ட் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் 2ஆம் ஆண்டு ஜாய் டு த வேர்ல்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் ஐசக் லிவிங்ஸ்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் நிறுவனர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தந்தை பென்க்மான்ஸ், ஆச்சி மசாலா குழும தலைவர் பத்மசிங் ஐசக், சகோதரர் ஜபத்துரை, நகைச்சுவை நடிகர் இமான் அண்ணாச்சி, திரைப்பட இயக்குநர் பிரபு சாலமோன் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், நாதஸ்வரம் மற்றும் இசை கச்சேரி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கும்கி கயல் இப்ப நான் வந்து தனுஷ் அவர்களை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிற படம். இது எல்லாம் வந்து என் இயேசுவின், அதாவது அவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் எல்லாமே, வேற ஒண்ணுமே கிடையாது. டெய்லி நம்ம பயன்படுத்துற பொருள் வந்து பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, பல் வளர்க்கிற பேஸ்ட். இதை நம்ம தமிழ்ல எப்படி சொல்லணும்? கூழ். கூழ். கூழா? அதுவும் கூழ் மாதிரி தானே இருக்கு. என்ன கேப்ப கூழா இது? கூழா. ஏன்னா களிம்புன்னு சொல்லுங்களேன். சரி, இங்க நம்ம கிட்ட கேப்பா, இப்ப அவங்களே எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்களேன். பேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? பர்பஸை. கை தட்டுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சென்னை பட்டணமே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். சத்யன் டிவி நடத்தின ஜாய் டு த வேர்ல்ட் என்ற நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பிள்ளைகளுடைய நடனம், பாடல்கள் மக்களுக்கு ஒரு ஆறுதல், ஆசீர்வாதமாக இருந்தது. அதோடு கூட சத்யன் டிவியில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அதாவது ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடோட, ஒரு அர்ப்பணிப்போடு கூட ரொம்ப அருமையாக எல்லாவற்றையும் செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் அவளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாடர்ன் ட்ரெண்ட் வழியாக எப்படி இயேசுவை உயர்த்தலாம் என்பதை பார்த்து பொறிப்பா இருந்துச்சு. வாலிப பிள்ளைகள் எழுமி நின்னது சந்தோஷம். கர்த்தர் சத்தியம் டிவி வழியாக இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஐ பிளஸ் தம் இன் ஜீசஸ் நேம். ஆமென். தேங்க் யூ. மோகன் அண்ணனையும் பெர்க்மான்ஸ் ஃபாதரையும் சென்னையில் அநேகமாக முதல் கூட்டத்தில் உட்கார வச்ச பெருமையை சத்தியம் தொலைக்காட்சி பெறுகிறது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஃப்ளட் ரிலீஃபில் நாங்கள் ஒரு மீடியாவாக பங்கெடுத்ததில் மிகுந்த பெருமை அடைகிறோம். ஃப்ளட் ரிலீஃப் டைமில் எங்களுடைய சத்தியம் ஸ்டாஃபுங்க அந்த ஃபீல்டில் போய் ஒரு பெரிய டிசாஸ்டரை போய் படம் பிடிச்சி இந்த உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிற வேலையை செய்யாமல் அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களை தேடி தேடி ஓடி அவங்களுக்கு அந்த ரிலீஃப் மெட்டீரியலை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறதும், எத்தனை பேர் பாதிப்போடு இருக்கிறாங்கன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்ய வழி செய்து கொடுத்ததும் இந்த தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் இடத்தை சத்தியம் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்குது. எங்களை அடிக்கடி நேரிலும் தொலைபேசியிலும் பாராட்டி ஊக்கப்படுத்துகிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம், போன வருஷம் ஃபேமிலியாக வந்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் தேடி, நாங்கள் ஃபேமிலியாக ஊரில் இருந்தோம், இருந்தாலும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கோம். சத்யம் டிவி சார்பாக ஜாய் டு த வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்கோம். இது செகண்ட் இயராக வரும். லாஸ்ட் இயரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, நிறைய டான்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது.